நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எனக்கு ஒரு கோலம் அனுப்பினாங்க, அதை போடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்களோ அவங்க. ஏன் அந்த மூக்கு கீழே இருக்கு, இந்த மூக்கு மேல இருக்கு, அது ரெண்டும் கோச்சுக்குச்சு. ஒரு கோட்டை மைக் என்னடா அப்படி தூங்கிட்டு இருக்கு. போ 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 சொன்னா போயிடுமா? இப்போ நான் சொல்றியா நீ சொல்றியா? நீயே சொல்லிரு. கோலம் பேசி விட மாட்டான். எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் சொல்லுங்க, யாரு யாரை பேச விட மாட்டாங்க, கண்டிப்பா யாரு யாரை பேச விட மாட்டாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம். இப்ப வந்து நம்ம யூடியூப்ல வந்து நம்ம சேனல்ல வந்து மூணு வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன். கோலம் வீடியோ மூணு வீடியோ போட்டிருக்கேன், இல்ல இதான் மூணாவது தெரியல. இப்போ நான் வந்து டிஃப்ரெண்டான ஒரு கோலம் ட்ரை பண்ண போறேன். வராத கோலத்தை வந்து வராத கோலத்தை நான் வந்து ட்ரை பண்ண பாருங்க. யாரும் ஓவர்லாப் பண்ணி பேசுறேன்னு பாருங்க. வராத கோலத்தை பண்ணுவாங்களா? இனிய காலை வணக்கம். வணக்கம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க. ஸோ எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாசல்லாம் பெருக்கி நான் வந்து தண்ணிலாம் தெளித்து எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இவன் வந்து அங்கே இருக்கிற கல்லெல்லாம் தள்ளி விட்டுட்டுருக்கான். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து புள்ளி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்காங்க அங்கே. நான் சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். தண்ணி அங்கங்கே தேங்கி இருந்துச்சுன்னா புள்ளி வைக்கும் போது நம்ம இது எப்படி இருக்கு பண்ணி எடுத்து இந்த மேட்சுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கோலம் அனுப்புனாங்க அதை போடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோல எனக்கு அனுப்புங்க நான் சொல்லியிருந்தேன், அதனால அவங்க அனுப்பினாங்க. இப்போ அந்த கோலத்தை நான் நான் பேசுறேன், நான் பேசுறத கேளுங்க, அப்போதான் உங்களுக்கு தெளிவா புரியும். என்னன்னா இவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கோலங்களை கோலம் எதனா இருந்தால் ஷேர் பண்ணுங்க, நான் அந்த கோலத்தை போடுறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணி இந்த கோலம் போடுங்கன்னா அந்த கோலம் இவங்க பிடிச்சதுனால அந்த கோலத்தை ப்ரிப்பேர் பண்ணி இப்போ போட போகிறாங்க. கரெக்டா? எப்பவுமே புள்ளி கோன்லாம் வைக்கிறேன், இந்த வாட்டி ஹெல்ப் செய்யுங்க. கொசு கடிக்குதானா பயங்கரமா? 1 2 3 4 புள்ளி கரெக்டா இருக்கான்னு பாரு, அதான் உன் வேலை. 1 2 5 6 7 8 9 10. சரி, உங்களுக்கு புள்ளி பார்த்துட்டே இருந்தா போர் அடிக்கும், அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வரலாம். புள்ளி புள்ளி போட்டு முடிக்கிட்டோம், அப்புறம் கோலம் போடுவாங்க, அதை பார்ப்போம். கோலங்கள் கோலங்கள் பேசுறான் அம்மா. புள்ளி எல்லாம் வந்து கோணல போயிடுச்சு. அப்ப வந்து என்ன பண்ணு? நீ என்ன பண்ணுனா கோலங்கள்னு பாருல. நீங்க இந்த மாதிரி கோலம் எங்க கத்துக்கிறீங்க பவி? நானே இந்த சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். ஓகே, கொஞ்சம் என்ன வந்து என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாத. ஓனா கோலம் கிரியேட்லாம் பண்ண மாட்டீங்களா? பண்ணனும் ஆசைதான், ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல. உங்ககிட்ட நிறைய டாலன்ட்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே. அது உண்மைதான்.
ஜே என்ன சிரிப்பு இது? இல்லை உங்களுக்கே தெரியும், உள்ளுக்குள்ளே சிரிப்பீங்க. இல்லையே இது என்னன்னு யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க. ஏன் அந்த மூக்கு கீழே இருக்கு, இந்த மூக்கு மேலே இருக்கு? அது ரெண்டும் கோச்சிக்கிச்சு. ஏய் ரியலி செமையாக இருக்கு கோலம் இது. இங்கே என்ன வரும்னு எல்லாம் இங்கே என்ன கா புள்ளி விட்டுட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி வாடா வாத்து வாத்து ஒரு வழியாக வந்துச்சு. ஏய் அசிங்கப்படுத்தாதேடா. ஏய் சூப்பராக இருக்கு. அடுத்தது இங்கே இங்கே போடலாம். ஜோடி கிளியங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி. இப்போ பாட்டு இதுக்கு என்ன பாட்டு பாடுவ சொல்லு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எத்தோடனே ஹார்டின். எஸ் நான் ஏன் மெலிசா போடுறேன்னா கலர் போட்டுட்டு நம்ம வந்து அவுட்டர் வந்து பட்டையாக கொடுக்கலாம். இவங்க பண்ணுற தப்புன்னு தெரியுமா? புள்ளி வைக்க தெரியல உங்களுக்கு கரெக்டாக ஈவனா? ஆமாம் எங்கள் வீட்டிலலாம் வந்து யாருன்னா புள்ளி வச்சு கொடுப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கு நான் வீட்டில் வந்து ஒருத்தர் கூட்ட வர முடியும். ஆஹா கூட்டு வரணுமாப்பா? பயங்கரமாக கொசு கடிக்க. எப்பா எப்படி கோலம்லாம் போடுறீங்க வெளியே வந்துட்டு? டவுசர் ஆக போட்டிருக்கேனா, ஷார்ட்ஸ் போட்டுக்கனால பயங்கரமாக கொசு கடிக்குது. சரி பேசுங்க. உங்கள் சப்ஸ்கிரைப்லாம் உங்க நீங்கள் பேசுறது அவ்வளோ பிடிச்சிருக்குன்றாங்க. கோலம் போடும்போது பேசினா மறந்துடுவேன் நான் வேற. கோலம் போடும்போது என்னத்துக்கு நீ மறக்கிறது இருக்கு? புள்ளியவோ ஜாயின் பண்ண போற. இப்போ வந்து ஒருத்தன் இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே ஓகே கரெக்டாக போட்டிருக்கேனா. இந்த வாத்துக்கு மூக்கு வந்து கீழே வரப்போகுது. ஏன்னா அந்த அந்த இடத்துல நான் புள்ளி வச்சுருக்கேன். இந்த வாத்துக்கு கழுத்து சுளுக்கு பிடிச்சிச்சு. ஏன் சிரிக்கிற? ஓகே நம்ம எல்லா வாத்தும் போட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுக்கலாமா? சரி ஓகே. இப்போ நம்ம வந்து நான் வந்து 15 புள்ளி வச்சுருக்கேன். 15 புள்ளி வந்து 5 லைன்ஸ் வச்சுட்டு அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக வந்து 5 புள்ளி இந்த பக்கம் நிற்கிற வரைக்கும் நம்ம வந்து இப்போ வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பக்கம் வாத்துலாம் போட்டேன், பார்த்துருப்பீங்க. போட்டதை காமிச்சியாடா போட்டதை பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட்டாக இப்போ இங்கேலாம் வாத்துக்கு நடுவில் சென்ட்ரா வாத்துக்காக உட்காந்து இப்போ இங்கே இருக்கிற புள்ளிஸ்க்கெலாம் அந்த இது மாதிரி லீஃப் போட்டு மட்டும் போடலாம். ஆக்சுவலாக இது உள்ளே வர க்ரியேட்டிவிட்டி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. பேசாதீங்கடா உங்களாலதான். இது வந்து காம்பு, இது வந்து லீஃப். நீங்க யோசிக்கலாம். ஆமா வாத்து முருகனுக்கு பிடிக்கும். வாத்து முருகனுக்கு பிடிக்குமா? வேலு முருகனுக்கு பிடிக்கும். வேலு முருகன் பிடிக்கும், வாத்து பிடிக்கும், எல்லாம் முரு கடவுளுக்கு எல்லாமே பிடிக்கும் தெரியும்ல. சரி இப்போ வந்து உள்ளே நான் வந்து என்ன பண்ண வா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வாத்து மூக்கை வந்து மெதிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல நான் கொடுமே லீவ்ஸ் போடுறேன். இந்த லீவ்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு. இது எவ்வளோ அழகாக வரைகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் என்ன வரைகிறதுக்கு இருக்குது? இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த முட்டை போடுறது. ஒன்றுனா புதுசாக இங்கே உள்ளே வந்து என்ன பண்ண வாங்க? ஸ்கூல் படிக்கும்போது முட்டை வாங்கினேன். நான் முட்டை வாங்க நீ பார்த்தேன். எங்கள் மிஸ்லாம் பார்த்துட்ருப்பாங்க. சத்துரு என்ன வாங்கினேன் வாங்கி சாப்பிட்டதில்ல. இந்த இப்படி வாட் எ கிரியேட்டிவிட்டி. ஏய் இது எப்படி சூப்பராக இருக்குல்ல. இருக்கு இருக்கு அக்கா நல்லா இருக்காங்கல்ல. எப்படா ஏய் அதெல்லாம் அறிவு இருக்குடா எனக்கு. ஓகே வாவ் இப்போ இந்த மாதிரி ஒரு கோலத்தை நான் வந்து என் வாழ்க்கையெல்லாம் பார்த்ததே கிடையாது. என்ன வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க நான் கலர் பவுடர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இந்த பாருங்க. ஒரு பேக்கெட் கலர் பவுடர், ஒரு பேக்கெட் ₹1, 10 ரூபாய். அம்மா 10 ரூபாய் தானே ஒரு பேக்கெட் கலர் பவுடர்?
₹10. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ளே வந்து அடிச்சுட்டு வெளில வந்துடலாம். அதனால் உள்ளே இப்போ வாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். உள்ளே அடிச்சு வெளியே வந்துடலாமா? புரியல எனக்கு. இப்போ லீவ்ஸ் உள்ளே வந்து எல்லோ கலர் கொடுக்கலாம். ஓகே, ஒன்று அத்தை கலர் பவுஸ் வாங்கி வச்சுருந்தாங்களே, அதெல்லாம் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு போ. அது எங்கே இருக்குமோ? அங்கே இருக்கும் பாரு, போ பார்த்துட்டோம். அந்த பக்கம் ஒரு இதுவில் வச்சுருப்பாங்களேன்னு பார்த்துட்டோம். சரி பேசுன்ற. நான் பேசுகிறேன், நீ போய் எடுத்துகிட்டு வா. சரியா? ஐயோ இப்போ கால மைக் என்னடா அப்படி தூங்கிட்டு இருக்கு? உயிர் ஊன்சல் ஆடுற மாதிரி இல்ல? உயிர் ஊன்சலா? ஊன்சல். சரி, இதுக்கு முன்னாடி நீ கோலம் போட்டிருக்கியா? இதுக்கு முன்னாடியா? இதே ஒரு பொங்கல் ஹாலிடே அப்போ போட்டேன், லாஸ்ட் இயர். ஊர்ல ஊர். அது எந்த ஊரில்? அதுவும் எங்க? நாங்க இல்லாம வேற எங்கன்னா போட்டிருக்கியா? இல்ல, உங்க கூட தான். எங்க கூட தானா? சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உனக்கு? ஒஸ்ட். என் கால மெதிச்சல மவுன வாடி ஒசு கடிக்குது பயங்கரமா. இது என்ன கோலம் பாத்தீங்கன்னா? வாத்து கோலம். நாங்க கலர் பண்ணிட்டோம், நானும் பவி சேர்ந்து இந்த கலர் பண்ணோம். ஆளுக்கு அவனை விட்ட பாரு, சொதப்பன அவனை விட்ட பாரு. அவர் பண்ணாரு. எதுல கலர் அடிச்சா? அந்த இது அது அந்த சின்ன சின்ன ஆட்டினுக்கு அவன் தான் பண்ணோம். மாடு முட்டிட போதுடா, மாடு முட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டக்கு கா ஒரு ஒரு டக்குலையும் ஒரு ஒரு டக்கு எந்த ஒரு டக்கு பவி வரைஞ்சாங்க. தேங்க்ஸ் டு அவர் ஃபாலோவர் இந்த கோலத்தை சஜஸ்ட் பண்ணதுக்கு. நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. அதுவும் நாங்கள் கலர்ஸ் நிறைய வாங்கி வச்சிருந்தோம், ஆல்ரெடி வேறு கலர்ஸ் இருந்துச்சா? ஸோ எல்லா கலர் யூஸ் பண்ணி சூப்பராக இருக்குல்ல? எஸ், வாத்து கலர் கலராக இருக்குப்பா. ஐயோ, கண்ணு கோணிக்குச்சு. கண்ணு, ஐயோ, நோ நோ நோ, ஐயோ, சாப்பிட இல்லை, சாப்பிட இல்லை. அது புதுசாக மாடு வாங்கி இல்லை, அது சாப்பிட நம்ம பக்கெட் அங்கே இருக்கு, சாப்பிட வச்சிருக்கோம்னு வச்சுக்கிச்சு. மார்கழி மாசம் நடுவுல இருக்கணும். சரி, நடுவுல போடாம சைடுல போட்டுச்சுனா கோமாதா எங்கள் குள்ளமாதா. பின்னாடி இருக்கிறதுல கொடூரமான வார்த்தை எதுன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை தானே? இது அடங்க மூக்கு 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 விட்டுவ. இன்னும் முடிக்கல நானே. இது வந்துட்டு எல்லா கலரும் முடிச்சாச்சு. அவுட்லைன் அவள் தான், அவுட்லைன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நம்ம முடிச்சுட்டு கிட்ட என்னால வந்து இது பண்ண முடியல. ஏய், நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணல? நல்லா தான் பண்ணேன், இருந்தாலும் வந்து கால மெதிச்சிட்டா அதுன்னு. கால மெதிச்சிட்டான் பயங்கரமா. இந்த இருக்கிறதுலே இந்த வாத்து தான் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. சரி, லாஸ்ட் இது. இந்த வாத்துக்கு நான் தான் கலர் பண்ணேன், அந்த வாத்துக்கு நான் தான் கலர் பண்ணேன். இதோ இது நான் எப்படி கலர் பண்ணியிருக்கேன் சொல்லுங்க. இது பாருங்க, உள்ள நான் தான் கலர் பண்ணேன். எப்படி இருக்கு என்னோட கலர்? அதான் என் கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வழக்கம் போல இதுல என்னோட லவ்வும் இருக்கிறதுனால அந்த கோலம் கொஞ்சம் அழகா வந்துச்சு. ஓஹோ, ஸ்டீம் கிடைக்குமா? சரி ஓகே.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோலம் போட்டிருக்கேன், இது நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன கோலம் தான், அதனால் ஏதோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க உள்ள மட்டும் வேறு டிசைன் நீ போட்டியா? நானும் தான் ரெண்டு பேர் சேர்ந்து போட்டேன். பவி போட்ட கோலம் இல்லை, ஷானன் பவி போட்ட கோலம். ஆ சரி, ஷானன் பவி போட்ட கோலம். உள்ள மட்டும் வேறு டிசைன் கொடுத்துருந்தாங்க, நான் மட்டும் எனக்கு வந்த டிசைன் போட்டேன். ஏன்னா அதுவும் எனக்கு வந்து குழப்பமாக இருந்ததால். ஆனால் டக்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன், சில டக்குக்கு மட்டும் உடம்பு சரியில்லை, மற்றபடி எல்லாமே ஓகேவாக இருக்குது. இப்போ நான் வந்து விளக்கு மட்டும் இருந்தோம், இங்கே லைட்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் விளக்கேற்றிட்டு போய் வேலையை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டே வந்து எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாப்பி, உங்களுக்கு இந்த மார்னிங் ஹாப்பியாக இருக்கும், இந்த டே சூப்பராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெனஸ்டே, ஹாப்பி வெனஸ்டே. ஸோ எல்லாருக்கும் இந்த நாள் நல்லா போகும். குட் மார்னிங் ஒன்ஸ் அகெயின். எஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோலம் போடலாமா என்னன்னு. பொங்கலுக்கு வந்து என்ன கிரியேட்டிவான கோலம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய் 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 பாய்.